வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சங்கரா மீன் வறுவல் பார்க்க போகிறோம். சங்கரா மீன் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். நல்லா உயிரோடையே இருந்துச்சு மீன்லாம், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எப்போவுமே நம்ம வந்து கடல் மீன் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மீனை நான் இன்றைக்கி வாங்கிட்டேன். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணலாம். நான் வந்து இதில் உப்பு மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா இந்த மீனுடைய கவுச்ச வடை இல்லாமல் இருக்கிறதுக்காக உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பரட்டி கழுவிக்கலாம். இது சேர்த்து போடுவாங்கல்ல, என் தம்பியை தான் நான் திட்டிருக்கேன்னு சொல்லியே போடும். சீக்கிரம் போட, அது ஒரு பண்ணி அடி. நான் தான் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஃபுல் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இது கூட லெமன் பூஜை ஊற்றிக்கலாம். இது பண்ணி பண்ணலாம்ல, காலை விட்டுட்டு நீ எடுத்து வச்சிருக்கிய, எப்படி நான் சாப்பிடல. இப்போ இந்த மீனை வந்து தேங்காய் எண்ணெயில் வறுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வீட்லேயே அண்ணன் தேங்காய் எண்ணெய், செக்கில் அண்ணன் தேங்காய் எண்ணெய். இதில் இப்போ நம்ம சங்கராமியில் போட்டு வேலை எடுத்துக்கலாம். எங்கள் மீன் பிடிச்சின்னா நீ பேசுகிறதா தான் பிடிதுன்னு நான் பேசுவேன். இப்போ உண்மையாகவே அப்படி பிடிக்குதா எருமை? தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்து சாப்பிடுங்க. வாங்கிட்டு வருது போய் ஏங்காவே பிடிப்பியா அப்படி பேசுகிறேன். இந்த மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபேன்ஸ்.